அனைவருக்கும் வணக்கம். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில் எதையும் வெல். விவேகானந்தர். எந்தவித முன்னறிவிப்புமின்றி பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியீடு 107.12% திருப்பூர் முதலிடம் பெற்றுள்ளது. தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 1% அதிகம். இந்தியாவின் மிகவும் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களுள் ஒன்றாகும். தமிழ்நாட்டின் கல்வி அறிவு வீதம் 2011 கணக்கெடுப்பின்படி 80.33% ஆகும். இவ்வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாகும். தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் 1910 தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையினால் ஏற்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் ஒரே நாளில் 4549 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அரசு கலை அறிவியல் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்கள் விண்ணப்பிக்க புதிய இணையதளங்கள். தமிழ்நாட்டில் பல நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன, இதன் மூலம் அதிக வேலை வாய்ப்பு உருவாகும். தியாகிகள் தினம். தியாகி சங்கரலிங்கனார் 1895 விருதுநகரில் பிறந்தார். இவர் விடுதலை போராட்ட வீரரும், மதராசு மாநிலம் என்று அழைக்கப்பட்ட பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்த உயிர் விட்ட ஒரு போராளியும் ஆவார். 75 தனது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டி தனது வீட்டின் முன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டவர். தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம் இந்திய விடுதலை போராட்ட வீரர். 1932 இன்று சென்னை தலைமைச் செயலகம் இருக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள கொடிக்கம்பத்தின் உச்சியில் ஒருவரும் அறியாமல் ஏறி பிரிட்டிஷ் கொடியான யூனியன் ஜாக்கை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றிய மாவீரர் பாஷ்யம் சிறந்த ஓவியர், சிற்பி. தற்காலத்தில் புழக்கத்தில் இருக்கும் மகாகவி பாரதியாரின் படத்தினை வரைந்தவர். தியாகி செண்பகராமன் 1891 திருவனந்தபுரத்தில் பிறந்தார். தமிழகத்தை சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற போராளி ஆவார். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயருக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார். ஹிட்லர், கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர். இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டே பிரித்தானியரை நாட்டிலிருந்து வெளியேற்ற பாடுபட்டவர். பெர்லின் செயற்குழு, தற்காலிக இந்திய அரசு, இந்திய தேசிய தொண்டற்படை இவரது அமைப்புகளாகும். கரோனா நோயாளிகளிடம் ஜிங்கீவர் ஹச் மாத்திரையின் செயல்பாடு நம்பிக்கை தருகிறது. பங்கஜ கஸ்தூரி நிறுவனம் பெருமிதம். இதய செயலிழப்பு சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் அஸ்ட்ராஸ்னேகா ஃபோர்சிகா மருந்துக்கு இந்தியாவில் ஒப்புதல். இதய செயலிழப்பு சிகிச்சைக்கு அங்கீகரிக்கப்பட்ட முதல் நீரிழிவு எதிர்ப்பு மருந்து இது. மேலும் இது இதய செயலிழப்பால் ஏற்படும் பாதிப்பை 26% குறைக்கின்றது. ஊரடங்கு காலத்திலும் முதலீடுகளை ஈர்த்ததில் தமிழகம் முதலிடம். திருவள்ளுவர் திருக்குறளுக்கு பிரதமர் மோடி புகழாரம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இது 11 நூல்களுள் ஒன்று. இதன் உண்மையான தலைப்பு 3/4 ஆகும். அறம், பொருள், இன்பம் என 3 தொகுப்பாக உள்ளன. 133 அதிகாரமும் 1330 குறட்பாக்களும் உள்ளடக்கியது. பிரம்மபுத்திரா நதிக்கடியில் 14 நீள சுரங்கச்சாலை திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல். பிளாஸ்மா தானம் செய்வோருக்கு கர்நாடகாவில் ₹5000 ஊக்கத்தொகை. 2 கரோனா தடுப்பூசியான ஜைகோவ்டி மனிதர்களிடம் பரிசோதனை. வீடியோ கூட்டம் நடத்தும் வசதியுள்ள ஜியோ மூக்கு கண்ணாடி விரைவில் அறிமுகம். இதன் எடை 75 மட்டுமே. இது குரல்வழி கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடியது. INA படையில் பணியாற்றிய வீரப்பன் காந்திமதி காலமானார். இந்திய தேசிய ராணுவம் 1942 இரண்டாம் உலக போரின் போது தென்கிழக்கு ஆசியாவில் தொடங்கப்பட்டது. இதை நிறுவியவர் மோகன் சிங். உலகிலேயே அதிக தடுப்பூசிகள் இந்தியாவில்தான் தயாரிக்கப்பட்டுள்ளன. நன்றி.